மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லா இடத்துலேயும் காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை உணவு மற்றும் மருந்து இந்த மூலிகை அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தும்போது எண்ணிலடங்கா மருத்துவ பயன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூலிகையை இப்போ நிறைய உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க அதே போல் வெளிப்பூச்சாவும் பயன்படுத்துகிறாங்க குடிக்கிறதுக்கு ஒரு பானமாகவும் பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மொழியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சோற்று கற்றாழை ஆங்கிலத்தில் அலோவீரா என்று சொல்வார்கள் தூய தமிழில் இதுக்கு இன்னொரு பேர் குமரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நம் உடலையும் மனதையும் எப்போவுமே இளமையாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மூலிகை தான் சோற்று கற்றாழை இந்த சோற்று கற்றாழை நிறைய வந்து நம்ம நீரை விட்டு தான் வளர்க்கணும் தண்ணியை ஊற்றி வளர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த சோத்து கற்றாலையை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகு தாவரமாக வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாஸ்து தாவரமாகவும் வச்சுருப்பாங்க இந்த சோத்து கற்றாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை குறைச்சி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகப்படுத்துவதற்கும் ஒரு வாஸ்து தாவரமாகவும் வந்து ப பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க இது வறண்ட நிலங்கள்லேயும் வளரும் எப்போ வந்து தண்ணி நிறைய கிடைக்குதோ அப்போ தண்ணியை நல்லா உறிஞ்சு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு தண்ணீர் பற்றாக்குறை உள்ள காலங்களில் கோடை காலங்களில் அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மற்றும் தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோற்று கற்றாலை இந்த சோற்று கற்றாலை வச்சு நிறைய இப்போது ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்லாம் தயார் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சோற்று கற்றாலையை எளிமையாக நம்ம வீட்டிலேயே வளர்க்க முடியும் ஒரு சின்ன தொட்டியில் கற்றாலையை வச்சோம்னா நம்ம டெய்லியை வந்து இந்த சோற்று கட்டாளையை பயன்படுத்த முடியும் ஸோ குமரி எதுக்காக குமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எப்போவுமே நம்முடைய வாழ்நாளை நீட்டுவதற்கும் நம்முடைய இளமையாக வச்சுக்குவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அது சோற்று கற்றாலை பயன்படுது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு மருந்தாக உணவாக பயன்பட்டு வந்துகிட்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கர்ப்ப ஏற்படக்கூடிய சதை கட்டி வந்து பார்த்திங்கன்னா சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் அதிக உதிரப்போக்கு அல்லது குறைந்த உதிரப்போக்கு அது மட்டும் இல்லாமல் மென்சுரல் பெயின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்ப காலங்களில் அதாவது அந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய அந்த வழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிவாரணியாகவும் இது வந்து பயன்படுது அந்த சோற்று கற்றாழையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோற்று கற்றாழைக்கு மேலே உள்ள அந்த தோல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலை நல்லா சீவிட்டு இரவு நேரங்களில் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வைத்ததுக்கப்புறம் காலையில் ஒரு ஐந்துலேருந்து ஆறு முறை நல்லா சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம அப்படியே வெறும் வயிற்றுலேயும் சாப்பிட்லாம் அல்லது மோர் கலந்தும் நம்ம சாப்பிட்லாம் அல்லது அந்த கற்றாழையை நல்லா மிக்சியில் அடித்து வடிகட்டியும் பயன்படுத்த முடியும் அல்லது அந்த கற்றாலையை பொரியல் மாதிரி கூட்டு மாதிரியும் நம்ம சேலட் மாதிரியும் நம்மளால் சாப்பிட முடியும் எப்படி வந்து இந்த கற்றாலையை பயன்படுத்த முடியும் பெண்களுக்கு இந்த கற்றாலையை தொடர்ச்சி ப பயன்படுத்தும் போது குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவு மற்றும் மருந்து இது யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அதிகப்படியான தும்மல் சளி ஆஸ்மா பிரச்சனைகள் உடலில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கவங்க காய்ச்சல் சமயங்களில் இந்த சோற்று கற்றாலையை பயன்படுத்தக்கூடாது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல வந்து ஒரு மருந்தாக வந்து பயன்படுது அந்த சோற்று கற்றாழை வேப்பிலை மஞ்சள் குப்பைமேனி இலை இது நாளையும் நல்லா ஒன்றா மிக்சர் அடித்து வெளியில் பத்து மாதிரி போடுவாங்க உடல் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்தந்த சோற்று கற்றாழை பேக்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா காய வச்சதுக்கப்புறம் குளிக்கும்போது இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல ஒரு நிவாரணையாக அமையுது தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் தோளில் ஏற்படக்கூடிய நிற மாற்றங்கள் அரிப்பு காளான் தொற்று சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த சோத்து கத்தால் பேக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வயிற்று உபாதைகள் குறிப்பாக மலச்சிக்கல் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றில் ஏற்படக்கூடிய எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த சோற்று கற்றாலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மோரோடு கொஞ்சம் வெந்தய பொடியும் சேர்த்து நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட புண்கள் அசிடிட்டி ரொம்ப நாளாக வந்து வயிற்று புண்களுக்காக அல்சருக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோற்று கற்றாழை மோர் கலந்த அந்த பானம் வந்து மிகச்சிறந்த ஒரு பானமாக இருக்கும் குறிப்பாக இதில் வந்து கலோரி ரொம்ப குறைவு அதில் வந்து இரு இனிப்பு சத்தும் இல்லை அதிகமான மாவுச்சத்தும் இல்லாதனால இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இருக்குது தொடர்ச்சியை பயன்படுத்தும் போது நாக்கில் ஏற்படக்கூடிய வறட்சி சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தாலும் சரி அதை கண்ட்ரோல் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் உடம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கும் சர்க்கரை நோய் உள்ளவங்களாகட்டும் அல்லது இந்த விண்டர் சீசனில் குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த வறட்சி தன்மையை குறைத்து தோள்களை வலிமைப்படுத்துவதற்கும் இந்த சோற்று கற்றாலை மிகச்சிறந்த ஒரு பொருளாக பயன்படுது பொதுவாக பொதுவாக அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மூலக்கூறு இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய டீ செல்களின் எண்ணிக்கையை அதிகமாக்கி ரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை அதிகமாக்கி நோய் தொற்று வராமல் பார்த்துக்கொள்வதற்கும் நம் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உடலை புத்துணர்வாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த சோற்று கற்றாழை நல்ல அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அதுபோல் முடி கொட்டுதல் தலையில் ஏற்படக்கூடிய அந்த வறட்சி பொடுகு போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க சோற்று கற்றால பேக்கை பயன்படுத்த முடியும் ஸோ சோற்று கட்டாலையை நன்றாக வெந்தியத்தோடு சேர்த்து அரைத்து தலையில் வந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் போட்டு வைத்து அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும்போது தலையில் ஏற்படக்கூடிய வறட்சிகள் குறைந்து முடி வந்து ஒரு பொழிவாக இருக்கிறதுக்கும் அதுபோல் இந்த பொடுகால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வதை தடுப்பதற்கும் நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது நிறைய பேருக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை பித்த வெடிப்புன்னு சொல்லக்கூடிய காலில் பார்த்திங்கன்னா கிராக்ஸ் ஏற்படும் அதுக்கு பித்த வெடிப்பு க்ரீம் நிறைய போட்டு போட்டும் குணம் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா உள்ளேயும் வந்து இந்த சோற்று கற்றாழையை நம்ம சாப்பிட்லாம் வெளியிலையும் அந்த சோத்து கத்தாலையை அப்ளை பண்ணலாம் அதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா சோத்து கத்தாலையை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துக்கணும் மதிய நேரங்களில் இரவு நேரங்களில் கற்றாலை அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா உடல் குளிர்ச்சி அதிகமாகிடும் பகல் நேரங்களோ அல்லது மதிய நேரத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் மஞ்சத்தூள் அரைத்து காலைல பத்து மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து வாரம் ஒரு முறையோ முறையோ நம்ம நம்ம பயன்படுத்தும் போது அந்த பித்த வெடிப்பால் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு காலில் ஏற்படக்கூடிய வீக்கம் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கொள்வதற்கும் இந்த கற்றாழை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ அந்த கற்றாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதிக அளவில் நிறைய கற்றாழை சாராக வந்து கிடைச்சிட்ருக்கு அளவு நம்ம செயற்கை பானங்களாக இல்லாமல் அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க முடிந்த அளவு நம்ம அந்த செயற்கை பானங்களாக இல்லாமல் இயற்கையாகவே நம்ம வீட்டில் வந்து வளர வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அதில் கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் வந்து மிக அளவுக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சி கண்களில் வந்து பார்த்திங்கன்னா கண் அசைவு அதிகமாக இருக்காது சில பேருக்கு நீர் வறட்சி ஏற்படுறதுனால சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போடக்கூடிய ஒரு சூழல் கண்களில் அடிக்கடி சொட்டு மருந்துகள் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சி குறைப்பதற்கு அன்றாடம் வந்து உள்ளேயும் நம்ம சோத்துக்கத்தாலையை சாப்பிட்லாம் வெளியேயும் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சோற்று கற்றாலையை மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து கண்ணுக்கு மேலே வச்சுக்கணும் கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு மேலே வச்சுக்கலாம் வலது கண் இடது கண் ரெண்டு கண்ணிலேயுமே வச்சுட்டு ஒரு பதினைந்து நிமிடம் வச்சுருக்கும் போது கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சியை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் நிறைய இப்போ போல சூழலில் இந்த நிறைய வாட்ஸ்அப் பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்குறது ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்களில் அந்த கதிர்களால் கதிர்வீச்சால் அல்லது அந்த உஷ்ணத்தினால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கும் கதிர்வீச்சை குறைப்பதற்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்றாலையை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அந்த கற்றாலையை இப்படிப்பட்ட அந்த கற்றாலை வந்து அழகு தாவரமாகவும் இருக்கும் மருத்துவ ஒரு பலனாக உள்ள ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கற்றாலை உள்ள இடத்த சுற்றியும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் கற்றாலை உள்ள இடங்களில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விசஸ் ஜந்துக்கள் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கற்றாழையில் வந்து வெந்தயம் கற்றாலை மோர் கலந்து குடிக்கும்போது வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அடிக்கடி வந்து மோஷன் பாஸ் பண்ணுறது சாப்பிட்ட உடனே சில பேர் வந்து மோஷன் பாஸ் பண்ணுவாங்க ஐபிஎஸ் இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம் ஸோ அந்த இரிட்டபுள் பவல் சின்ரோம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்க்கு கற்றாலை வெந்தயம் மோர் கலந்து நம்ம குடிக்கும்போது நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஸோ அவங்க அடிக்கடி நிறைய மருந்துகள் உட்கொண்டு தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண அவசியமே இல்லை இந்த கற்றையா கற்றாலையை பயன்படுத்தினால் போதுமானது ஸோ இந்த கற்றாழையும் ஜீரகத்தையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது இரத்தத்தை சுத்தமாகும் சீரகம் என்று சொல்வார்கள் ஸோ அந்த சீரகம் அகத்தை சுத்தம் பண்ணுறது சீரகம் அதோடு கற்றாலையும் சேர்த்து பயன்படுத்தும் போது ரத்தம் மிக நல்ல லெவலில் வந்து சுத்தமாகி தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்வதற்கும் நம்மால் இந்த கற்றாலையை பயன்படுத்த முடியும் இப்படிப்பட்ட அற்புதமாக நமக்கு வீட்டு அருகிலேயே நமக்கு கண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கற்றாழையை தினமும் பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நன்றி